உலக சினிமாவோட சிறந்த இயக்குநர்களான பெட்ரிகோ ஃபெலினி, அந்திரே தர்கோஸ்கை, குவென்டின் டெரான்டினோ, ரோட்ரிகோ கார்சியா, ஆல்மத்தோர் இந்த மாதிரி இயக்குநர்களோட படங்களை தேடி தேடி பார்ப்பேன். இப்போ அசோஸ்பைரிலம், சூடோமோனஸ், ட்ரைகோ டர்மா வெரிடின்னு இயற்கை விவசாயத்துக்கான உரங்களோட பெயர்கள் தான் இப்ப நினைவுல வந்துட்டு போகுது. அந்த அளவுக்கு இயற்கை விவசாயம் என்னோட ஒன்றரை கலந்திருக்கு அப்படின்னு உற்சாகத்தோட தன்னோட பண்ணைக்குள்ள வரவேற்கிறார் ஒலிப்பதிவாளரும் இயக்குநருமான K.V.Anand. பிரம்மாண்ட ஒளிப்பதிவாளர், பிரம்மாண்ட படங்களோட இயக்குனர் அப்படின்னு அடையாளத்தை தாண்டி ஒரு மாணவனா விவசாயத்தை கத்துக்கிட்டு வராரு. காதல் தேசம், முதல்வன், சிவாஜி, ஜோஷ், நாயக், தென்மாவின் கொம்பத்னு இந்த மாதிரி படங்கள் மூலமா ஒலிப்பதிவோட பிரம்மாண்டத்தை காட்டியவரு. அயன், மார்ச்சான், கோ, கவன், காப்பான் போன்ற படங்கள் மூலமா பிரம்மாண்ட இயக்குனராகவும் தன்னை நிரூபிச்சிருக்காரு. இவரோட பண்ணை சென்னையில இருந்து 70 கிலோமீட்டர் தொலைவில் இருக்க ஆரம்பக்கத்துல இருக்குது. இது திருவள்ளூர் மாவட்டத்துல வருது. சென்னை நெல்லூர் தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து இடதுபுறம் திரும்பி அடர்ந்த மாந்தோட்டங்கள் நிறைந்த சாலை வழியா பயணிச்சா வருது இவரோட பண்ணை. சுற்றறிக்கும் வெயிலிலும் இதமான காற்று வீச பண்ணைக்குள்ள இதமான சூழல் இருக்குது. நம்மள சிரிச்ச முகத்தோட பண்ணைக்குள்ள கூட்டிட்டு போனவரு தான் செஞ்சுகிட்டு வர விவசாயம் சம்பந்தமா பேசினாரு. துளிர் வர்றது பெரிய விஷயம் இல்ல. துளிர் வந்து நீங்க கட் பண்ண கவாத்து பண்ண துளிர் வரும். இதை காப்பாத்தினா உங்களுக்கு என்ன வரும், இப்போ அக்டோபர் முடிஞ்சு இப்போ நவம்பர் டிசம்பர்ல பூ பூக்கும் போது இந்த அப்படியே துளிர்ல இருந்து அப்படியே பூ வரும். நீங்க இதை விட்டுட்டு இதே மாதிரி எல்லா இலையும் ஆச்சுன்னா சரியா பூக்காது, வீக்கான பூ வரும், அப்புறம் உங்களுக்கு காப்பு நிக்காது. இந்த அசோபைரிலம், பாஸ்போ பாக்டீரியா, சூடோமோனஸ் வந்து வேறர்களுக்காக இதெல்லாம் சேர்த்து கூட கொஞ்சம் பஞ்சகாவியா இல்லைன்னா வேஸ்ட் டிகம்போசர் இதெல்லாம் தெளிச்சு பண்ற எரு இருக்கு பாத்தீங்களா, 2 மடங்கு சக்தி வரும். இதுல வந்து நல்ல ஒண்ணு வந்து பயோமாஸ் சேரும், நைட்ரஜன் வரும், அப்படியே ஏற்கனவே உள்ள இருக்கிற அந்த டிஏபி யூரியா அதோட சக்தி வீரியம் எல்லாம் குறையும். இது மாதிரி ஒரு 2 பயிர் பண்ணோம்னா இதுக்கப்புறம் பக்கா ஆர்கானிக் நிலமாயிடும். அது கரெக்டா வருதான்னு பாக்குறதுக்காக ட்ரை பண்ணிட்டு ஒரு சோலார் போருக்கு 7 HP போர் இருக்கு. சரி சரி, இபிது அந்த ரெண்டு அங்க இருக்கிற தண்ணி இங்க வந்து இங்க சொட்டு நீர் பண்ணா ப்ரெஷர் வர மாட்டேங்குது. அதுக்காக அங்க 2 போர்ல இருக்க தண்ணியை இங்க எடுத்துட்டு வந்து இங்க தேக்கி இங்க ஒரு 5 HP சோலார்ல இருந்து இப்ப நம்ம போட்டோம்னா ப்ரெஷரா தண்ணி வரும், ட்ரிப் வரும். இங்கதான் நான் வந்து பிளாஸ்டிக் ஷீட் எல்லாம் வாங்கி போட்டு மீன் வளர்க்கலாம்னு ஒரு ஐடியா வந்தது. சரி, நம்மள வளர்த்து பார்ப்போம்னு சொல்லிட்டு ஒரு 600 மீன் வாங்கிட்டு வந்து இந்த ரூப் சந்தன் ஒரு வெரைட்டி அப்படியே மருந்து எல்லாம் மரணம். ஏன்னா இது வர மழையில இது வந்து எதுக்குன்னா பாசி பிடிக்காம இருக்கிறதுக்காக, ஓவர் பாசி பிடிக்காம இருக்கிறது மேல ஷீட்டு. அப்புறம் வந்து இந்த மேல இது போட்டு இந்த வலை போட்டதுனால 90% இது வலை இது போட்டதுனால வந்து உங்களுக்கு அந்த சுத்தி இருக்க இந்த இது இருக்கு பார்த்தீங்களா, இந்த பிளாஸ்டிக் ஷீட் இருக்கு, HDPE ஷீட் இருக்கு பார்த்தீங்களா, அது கொஞ்சம் லைஃப் அதிகம், இன்னும் 1 வருஷம் அதிகமாக வரும்னாங்க இது போட்டதுனால. இது 8000 ரூபாய் தான் அது. அது போட்டோம், அது என்ன ஆச்சு, மேலே தண்ணி மழையில் தேங்கி அப்படியே கட் ஆயிடுச்சு, திருப்பி கட்டணும். அதனால இப்படி தேஞ்சதுனால இதில் ஆல்ரெடி புதுசாக வாங்கி போட்டோம் பார்த்தீங்களா, இதுல இருக்க அந்த கெமிக்கல் ஃபேக்டரியில நேரா வந்தது, நேரா தங்கினது இந்த ஷீட்ல. அதுல ஏதோ கெமிக்கல் சேர்ந்துருக்கும் போல இருக்கு எல்லா மீனும் விட்டுட்டு. அப்புறம் தான் முதல்ல இந்த தவளைலாம் சவாம இருந்தாலும் சரி நல்லா இருக்கும், ஆனா கூட அன்னைக்கு மீன் சாகும் போது தவளையும் சுத்துது. அது உள்ள பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் இருக்கு, இந்த குச்சியை கழுவணும். அப்புறம் இந்த குச்சியை வந்து என்ன சொல்லுவாங்க, இதை கழுவி வைக்கணும், இல்லைன்னா இது வந்து கொசு வரும், கொசு முட்டை போடும். நீங்க கொசு முட்டையோட கலந்தீங்கன்னா உள்ள புழு வரும். ஸோ புழு இருந்தாலும் தப்பில்லை, சுத்தமா பண்ணாலும் அப்படி பண்ணணும். இந்த நான் வந்து உள்ள போடும்போது கழுவிட்டு உள்ள போட்டோம். இந்த மீனா அப்படியே மக்க வச்சு கொஞ்சம் பெருசா போட்டுறோம், அதனால கொஞ்சம் கொஞ்சம் சின்னதா வெட்டி போட்டோம் வச்சுங்களேன், ஈஸியா மக்கும். கொஞ்சம் பெருசா போட்டோம்,
இஎம் கரெக்டர். சரி சரி. இப்போ வந்து இப்போ ஜீவாமிர்தத்துக்கும் பஞ்சகாவியாவுக்கும் இருக்க டிஃபரன்ஸ் என்னன்னா, ஜீவாமிர்தம் வந்து ரொம்ப ஷார்ப்பா 7 நாள்ல வந்து நிலத்தை தான் போடுவோம். ஜீவாமிர்தம் நிலத்தை போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இம்மீடியட்டா ஒரு சத்து வரும். பஞ்சகவியா என்னன்னா உங்களுக்கு வந்து இந்த நெய் மற்ற விஷயங்கள்லாம் போட்டு இதெல்லாம் பண்ணுறது வந்து 20 நாள் 25 நாள் ஓடணும். இது வந்து லாங் லைஃப் வரும். அது வந்து 10th நாளே அது கெட்டு போயிடும். 10 நாளுக்குள்ள யூஸ் பண்ணிடணும். இது வந்து நீங்க வந்து ஒரு 3-4 மாசம் கூட வச்சுக்கலாம். பஞ்சகவியா பஞ்சகவியில் என்னன்னா இது வந்து பூச்சி வெரைட்டியாகவும் கொஞ்சம் இருக்கும். பூச்சி ஒரு அப்புறம் ஸ்ப்ரே பண்ணலாம். இது ஓகே. இது ஸ்ப்ரேவும் பண்ணலாம், நிலத்துக்கும் போடலாம். ஜியோ மட்டும் மோஸ்ட்லி கிரவுண்டுக்கு மட்டும்தான் போடுவாங்க. எல்லாமே நம்ம டைல்யூட் பண்ணி தான் போடணும். சரி. நல்லா ஒரு பளிச்சுன்னு தெரியுது. பஞ்சகவியெல்லாம் போட்டு ஸ்ப்ரே பண்ணீங்கன்னா இலையில அந்த ஒரு இலை நிற்கிற அந்த இதுவே ஒரு நல்லா இருக்கும். முடிஞ்ச முடிஞ்ச உடனே இதை வெட்டிடுவாங்க. இன்னும் ஒரு 2 மாசத்துல இது வெட்டின பிறகு நான் இதை வந்து இதை 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 கான்சென்ட்ரேட் பண்ணுவேன். ஓகே. இதுக்கு நல்லா கீழே வெட்டி உரம் போட்டு எல்லாம் போட்டு சரி நல்லா பண்ணுவேன். இது பரவாயில்ல. இந்த ஆர்கானிக்ன்றது அந்த பயோமாஸ்னு வேஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து 60-70 வருஷமா நிழல்ல இருந்து மாமரத்தோட இலை கொட்டி 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 மக்கி இருக்கிற இடம். இப்போ மேபி இதுக்கு ஏதாவது கொஞ்சம் யூரியா டிஏபி ஏதாவது போட்டிருப்பாங்க. மெயினாக வந்து கிழங்குன்றதுனால அந்த பொட்டாஷ் ஏதாவது போட்டிருப்பாங்க. இப்போ இதெல்லாம் நம்ம மாற்றணும். சரி சரி. அவங்க கவனிப்பில் விட்டது. இது எத்தனை நாள் கிராப் சார் இப்போ? இது எவ்வளோ மாதம் ஆகுது? இது 7 மாதம். 7 மாதம். இன்னும் ஒரு 3 மாதத்தில் எடுத்துருவோம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிழங்கு செடியில் வந்த பூச்சி அது மாதிரி விஷயங்கள், இதுவும் பூச்சி அடித்து இந்த மாதிரி ரொம்ப இதுவாக இருக்குது. அதாவது இது ஒழுங்காக மெயின்டைன் பண்ணலாம். இந்த கிழங்கு எடுத்துட்டாங்கன்னா இது கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணலாம். இந்த மழை பட்டுன்னு வச்சிங்களேன், இது காளான் பிடிக்கும், இது அப்படியே மக்கும். அதனால என்ன பண்ணியிருந்தா சாணி பூசி இருந்தேன் போன வாட்டி. அப்புறம் இந்த இது இருக்கு பார்த்தீங்களா, அப்போ என்ன சொல்லுவாங்க, சூடோமோனஸ், சூடோமோனஸ் தெளித்து வச்சிருந்தேன். அதுதான் அந்த வெள்ளையாக இருக்கு. ஓகே ஓகே. ஸோ அது இப்போ இது ஒன்று இருக்கு. ஆனால் இங்கே நான் வரோம், இங்கே எனக்கு வரக்கூடாது, இந்த கலராக வரக்கூடாது. ஓகே. கத்தி மொக்கையாக இருக்கு. ஸோ இப்போ எதுவும் வராது. இதுதான் என்னோட வேண்டிய கலர். ஓகே. அப்புறம் வந்து இப்போ இந்த கலர் இருக்கு பார்த்தீங்கன்னா, இது குறுக்க வருது பார்த்து. இது என்ன, எனக்கு இந்த கலர் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு சரி இதை இப்படி கட் பண்ணுவேன். எனக்கு இந்த கலர் ஓகே, குறுக்க வரக்கூடாது. சென்டரா இதுவும் ஸ்ட்ரெயிட்டா வளர விடக்கூடாது. உட்கா என்ன ஆகும், ஷேடா வந்துடும். அப்புறம் இந்த மரத்தை 10 வருஷமானாலும் 7 அடிக்கு மேல வளரக்கூடாது. அதனாலதான் நம்ம இந்த ஐடென்டிட்டி ஃபார்மிங்ல அப்படியே கையிலேயே வந்து இருக்கணும். பூச்சி மருந்தெல்லாம் எல்லா இலைக்கும் வராம நம்ம இங்கிருந்து தெளிக்கணும். சரி. அந்த மாதிரி நாலு பக்கம் கலை வர மாதிரி பண்ணிருக்கோம். அப்புறம் உண்மை என்னன்னா கொஞ்சம் பண்ணோம், எங்க ஒர்க்கர்ஸ் பண்ண விட மாட்டேன்றாங்க சார். என்ன சார் இவ்வளோ கஷ்டம் போயிடும், செடி சார் செடி சார்ன்றாங்க. நானும் இப்போ படிப்படியாக பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த வருஷம் அப்படியே விட்டு பார்ப்போம். ஓகே.